நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு விஐபி அனிமேஷன் வர்சன். ஓகே, இனிங்கான வீடியோ வந்து வேற லெவல், வெரி தினமாக இருக்குது. என்ன வீடியோங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் தந்திருக்கேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பிளண்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இனி வந்து ஒரு ஆப்ஜெக்டை, எந்த ஆப்ஜெக்டானாலும் சரி, குரங்கு என்ன ஆப்ஜெக்டானாலும் சரி, அதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் இனிங்கான வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கிடைச்சிருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம சேனலில் வந்து டுட்டோரியல்ஸ் தான் போடுவோம். ஓகேவா, நிறைய வச்சு டுட்டோரியல் தான் போடுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு ஸ்டூடியோ க்ரியேட் பண்ணுறது பற்றிலாம் போட்டிருந்தோம்ல, ஸ்டூடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரிலாம் போட்டிருந்தோம். அதை முன்னிட்டு வந்து ஸ்டூடியோ வீடியோ நல்லா வியூஸ் போயிருந்துச்சு, அதுவே எனக்கு போதும். 10-20 வியூஸ் போனாலும் அது எனக்கு நல்ல வியூஸு. 20 வியூஸ் போச்சா அதில் ரெண்டு பேர் ஒழுங்காக கற்றுப்பீங்க. ஓகேவா, அது எனக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நெக்ஸ்ட் வீடியோ என்ன மாதிரின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு ரேஸ் ட்ராக் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம காரெல்லாம் நிறுத்தி வச்சு அதுக்கு அனிமேஷன் பண்ணி ரேஸ் ஓட போகிறோம். ஓகேவா, ரேஸ் மாதிரி பண்ண போகிறோம். அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டியூட்டோரியலாக போடுவேன் நான். அதனால் வந்து அந்த வீடியோவும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்மளுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே இறக்கிக்கலாம். நம்ம வந்து மங்கி பயலே மங்கி பயலே அவனை இறக்கிக்கலாம். ஓகேவா, அவன் தான் நம்ம டியூட்டோரியலுக்குலாம் நல்ல பையன், ரீசெண்டாக சொல்கிற பேச்செல்லாம் கேட்பான். அதனால தான் ஓகே, எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஷேடிங்கில் போய்க்கோங்க. ஷேடிங்கில் போயிட்டு சப்போஸ் இல்லைனாக்கா நியூ, அந்த இந்த வீடியோலேயே போட்டிருப்பேன் ரோடோட இதுலையே, சப்போஸ் இல்லைனாக்கா நியூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இதில் வந்து என்ன பண்ணும், ஷேடரில் போயிட்டு மிக்ஸ் ஷேடர் அப்படின்னு இருக்கும், மூணாவது ஆப்ஷன் ஷேடரு, அதில் மிக்ஸ் ஷேடர்னு இருக்கும். மிக்ஸ் ஷேடரில் போயிட்டு இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குன்னு போய் வச்சுருங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஆடில் போயிட்டு அதே ஷேடரு டிரான்ஸ்பரண்ட் பிஎஸ்டிஎஃப் அப்படின்னு இருக்கும், அதுக்கு வந்து ஷேடர் கீழே வச்சுருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் டேபுக்கு போய்க்குங்க. மெட்டீரியல் டேபுக்கு போயிட்டு பிளெண்ட் மோடை வந்து இது ஏதோ ஓலை இருக்கும் அது பிளெண்ட் மோடுன்னு மாற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் இருக்குதா. இப்போ என்ன பண்ணுங்கள், ஆல்ஃபான்னு இருக்கும், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுவாங்க. இது வந்து 100லேருந்து 150 வரைக்கும் வருங்க, 0.150 அந்த மாதிரி வைங்க. எதுனா ரொம்ப வச்சிங்கனாக்கா கொஞ்சம் கோலாக இருக்கும் மேடம். ஓகேவா, ரொம்ப கம்மி பண்ணிங்கனாலும் நல்லா இருக்காது, ரொம்ப அதிகமாக வச்சாலும் நல்லா இருக்காது, எல்லாமே வந்து லிமிட்டு தான். ஓகேவா, என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டானா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த இதில் தான் இருக்குது. ஓகேவா, எல்லாமே அதில் தான் இருக்குது. நான் ஸ்கர்ச்சர் வேணால் ஓரமாக கொண்டு போயிடுறேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாஸ் பண்ணியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து மேட்ரு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இது வந்து லைட்டிங்லாம் வச்சா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், லைட்டிங்லாம் வச்சு பார்த்தா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ கொஞ்சமாச்சும் தெரியுது லைட் வச்சில. ஓகே, ஸ்ட்ரென்த் இதுக்கு மேலே அதிகப்படுத்த முடியாது, டைப் வச்சுட்டா தான். இப்போ ஸ்ட்ரென்த் வந்து ஓவராக இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகே, ரைட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மங்கியோட டிரான்ஸ்பரண்ட்டு. இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் வச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக தெரியும், எதுனா இந்த கோடே தெரியுது அது தெரியாதான்னா, வேறு ஏதாச்சும் வச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து வெறித்தனமாக இருக்கும், அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டில் தான் டாட்டா பை, சீ யூ நெக்ஸ்ட் வீடியோவில், சந்திக்கலாம்.